சுடரே ஆனந்த நிறைவே அருள்வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியார் பேராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் அருமையான சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாளில் இந்த அருமையான இறை வார்த்தைக்காக கடந்து செல்கிறோம். இந்த இறை வார்த்தையானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய பொது கால 30வது ஞாயிற்றுக்கிழமை மத்தேயு நற்செய்தி 22வது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார். 34 முதல் 40 வரையுள்ள இறை வார்த்தைகள். இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களே, இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான கட்டளை. இரண்டாவது கட்டளை, திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். உங்களுடைய இதயம் நிறைய அன்பு இருக்கிறது என்று நம்புகின்றேன். உங்களை அன்பு செய்வர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அன்பை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே இன்று மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் எடுக்கின்றோம். அன்பு செய் மனமே அன்பு செய் என்ற தலைப்பை எடுத்திருக்கிறோம். மைய சிந்தனை, அன்பு செய் மனமே அன்பு செய். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பமுரியர் என்று சொன்னார் வள்ளுவர். அருமையான ஒரு தத்துவமாக இருக்கிறது. அன்பில்லாதவர்களாம் தனக்கு எனக்கு எனக்கு நமக்கு நமக்கு என்று இருப்பார்கள். அன்புடையார்கள் என்பமுரியர் பிறர்க்கு என்று சொல்லி வாழ்வார்கள். இதுதான் அன்பினுடைய இலக்கணமாக இருக்கிறது. அன்பே சிவம், சிவமே அன்பு. அன்பே புத்தர், புத்தரே அன்பு. அன்னைத்தரசால் தான் அன்பு, அன்புதான் அன்னைத்தரசால். அன்புதான் காந்தியடிகள், காந்தியடிகள் தான் அன்பு. அதுபோன்றுதான் எல்லா மத தலைவர்களும் அருமையான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அன்புதான், அன்புதான் ஆபிரகாம் லிங்கன். எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும், யாரிடத்திலும் பகைமை காட்டக்கூடாது என்று சொன்னார் ஆபிரகாம் லிங்கன். எனவேதான் அவர் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய நாட்டில் மட்டுமல்ல, மாறாக உலகத்திலும் மிகச்சிறந்த ஒரு ஜனாதிபதியாக இருந்தார்கள் என்றால் அது ஆபிரகாம் லிங்கன் தான். அவருடைய தலையணைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த வாசகமானது என்ன சொன்னது தெரியுமா? எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும், யாரிடத்திலும் பகைமை காட்டக்கூடாது என்று. எனவேதான் ஆபிரகாம் லிங்கன் தலைவர்களில் மிகச்சிறந்த ஒரு தலைவனாக வந்தார். அன்புதான் மண்டேலா, மண்டேலா தான் அன்பு. எனவேதான் ஆப்பிரிக்க நாட்டு மக்களை அன்பு செய்தார். ஆப்பிரிக்க நாட்டு மக்களை அன்பு செய்தால் அவருடைய விடுதலைக்காக போராடினார். நீண்ட நெடிய நாட்கள், 21 வருடத்திற்கு மேல் அவர் சிறையிலே இருந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட போதும் எல்லோரையும் அன்பு செய்வதாக சொன்னார். ஆனால் அதே நேரத்தில்
அன்புக்கு எதிராக இருக்கக்கூடிய அடக்குமுறைகள், அடிமைத்தலைகள், ஒடுக்குதல்கள், ஏமாற்றுதல்கள், வஞ்சகம், பூசல்கள் இவைகளையெல்லாம் வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மிக தெளிவான சிந்தனையில் போராடினார். எனவே இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடித்தளமாக வைத்திருந்தது அன்புதான். அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்கிறார். உன்னை நீ அன்பு செய்கிறாய், அதில் மாற்றுக்கருத்து எதுவுமே இருக்கிறது. அன்பு செய்யவில்லையா? நீங்கள் உங்களை அன்பு செய்யவில்லையா? நீங்கள் உங்களை அன்பு செய்கிறீர்கள், மிக அன்பு செய்கிறீர்கள், மிக தெளிவாக அன்பு செய்ய, அதிகமாக அன்பு செய்ய, எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், எந்த சூழ்நிலையும் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள நினைக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் மன்னிக்க நினைக்கின்றீர்கள் இல்லையா? இருக்கிறாது, நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை அன்பு செய்கின்றீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உனக்கு அன்பு செய்ய தெரிகிறது அல்லவா, அதே போன்று பிறரை அன்பு செய்ய வேண்டும், அதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் ஆண்டவரை வலியுறுத்துகின்றார். எனவே அன்னை தெரசாள் அன்பினால் தூண்டப்பட்டு ஆண்டவனுக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதே அன்பினால் அதிகமாக தூண்டப்பட்டு அந்நிய நாட்டிற்கு வந்து, ஏழை நாட்டிற்கு வந்து ஏழைகளை தேடிச் சென்று அன்பை வெளிப்படுத்துகின்ற, முழுமையாக வெளிப்படுத்துகிறார். எனவே உன்னை நீ அன்பு செய்ய தெரிந்த பொழுது மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களை அன்பு செய்தால் சமூகத்தை அன்பு செய்ய வேண்டும், சமூகத்தை அன்பு செய்தால் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அல்லவா? கடவுள் அன்பாகத்தானே இருக்கிறார், அன்புதானே கடவுள் வடிவத்திலே இருக்கிறது என்று நாம் சிந்திக்கின்றோம். எனவே அந்த கடவுள் வடிவத்தில் இருக்கின்ற அன்பு, அல்லது அன்பின் வடிவத்தில் இருக்கின்ற கடவுள், அன்பின் வடிவத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடியது, அன்பு செய் மனமே, அன்பு செய், அன்பு செய், அவ்வளவுதான். அதில் வரக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி சிந்திக்காமல் அன்பு செய்ய வேண்டும். அன்புதான் சிவம், அன்புதான் அன்னை தெரசாள், அன்பே அகிம்சை, அன்பே தர்மம், அன்பே நீதி, அன்பே நியாயம், அன்பே சமத்துவம், அன்பே சகோதரத்துவம். எனவே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று பிரான்ஸ் நாட்டிலே கொள்கையை வைத்திருக்கிறார்கள், நாட்டினுடைய கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடியது அன்பாகத்தான் இருக்கிறார். தர்மம் என்று சொன்னாலும் அதுதான், நாம் தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை அன்பாகத்தான் இருக்கிறார். பிறருக்கு உதவி செய்கிறோம் என்றால் அதனுடைய அடிப்படை அன்பாகத்தான் இருக்கிறது. எனவேதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர், என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்லுகின்ற காரியத்தை அழகாக வள்ளுவர் சொல்லுகின்றார். எனவே வள்ளலார் சொல்வது போன்று, வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிரானது வாடி நிற்கிறது என்றால் அதை பார்த்தவுடனே ஐயோ வாடுகிறதே, அது சீக்கிரம் செத்து போய்விடுமே என்று சிந்திக்கக்கூடியவன் தான் அன்புடையவன், அன்பு உள்ளவன், நேசிக்கின்றவன், அன்பாக இருக்கிறான், கருணை உள்ளவனாக இருக்கிறான். காணுகின்ற காட்சிகளிலெல்லாம் கடவுளை காணுகின்றவன் தான் கருணை உடையவனாக இருக்கிறான். எனவேதான் சிறு குழந்தைகள், தெருக்களிலே இருக்கின்றவர்கள், அனாதைகளாக விடப்பட்டவர்கள், நோயிலே இருக்கின்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் கரம் கொடுப்பது கடவுளுடைய கையாக இருக்கிறது, கடவுளுடைய கரமாக இருக்கிறது, அவருடைய வாழ்வாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கெல்லாம் அன்பு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அன்பின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே பயிர்களை காணும் போதெல்லாம் வாடியதாக வள்ளலாருடைய பாடலிலே சொல்லுகின்றார். கடைசி விவசாயி என்று சொல்லுகின்ற அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதில் அழகான ஒரு கோர்ட்டு சீன் வரும், கோர்ட்டு சீனை கோர்ட்டில் ஒரு சீன் நடக்கிறதாக நடக்கும். அப்பொழுது அவரை கேட்கின்ற பொழுது, பயிர்கள் எல்லாம் வாடி போகும் இல்லையா, கருகி போகும் இல்லையா, அது உயிர் தானே என்று அந்த முதியவர் சொல்லுகிறார். முதியவரை அந்த நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்துகின்றார்கள். அந்த நீதிமன்றத்திலே அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன, அவர் மயில்களை கொன்றுவிட்டார் என்று. பாவம், மயில்களை கொன்றுவிட்டார். நீதிபதி கேட்டு கேட்டு வருகின்ற பொழுது போலீஸ் இடத்துல கேட்பார், காவல்துறை இடத்துல கேட்பார், இப்படி பேசுகின்றவரா மயில்களை கொன்றார் என்று நம்புகின்றீர்கள்? காரணம், ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு உயிர், உசுர் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அவர் சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். ஒவ்வொரு பயிரையும் ஒவ்வொரு உசுராக, உயிராக பார்க்கின்ற உயர்ந்த உள்ளம் படைத்தவராக அந்த கடைசி விவசாயி இருக்கின்றார். அருமையான திரைப்படமாக இருக்கிறது, அருமையான சிந்தனையாக இருக்கிறது, நல்ல ஒரு மதிப்பீட்டை கொடுக்கக்கூடிய ஒன்றாகிறது. எனவே ஒவ்வொரு பயிரையும் ஒவ்வொரு உயிராக பார்க்கின்ற ஒரு விவசாயி எப்படி மயில்களை கொன்றிருக்க முடியும் என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
அடுத்த தலைமுறைகளை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை பொதிந்த அந்த திரைப்படத்தை காண வாய்ப்பிருந்தால் தவற விட்டு விடாதீர்கள். கடைசி விவசாயி. எனவே வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி தொடங்கின அந்த பாடலே, வருந்துகின்ற மனிதர்களை கண்டெல்லாம் நான் வருந்தினேன், உளம் பதைத்தேன், துடித்து போனேன், கலங்கி போனேன் என்று சொல்கின்ற வள்ளலாருடைய வரிகள் இருக்கிறதே, அருமையான வரிகளாக இருக்க வள்ளலார் அருமையான ஒரு அன்பின் வடிவமாக இருக்கிறார். அன்பு இன்று பல்வேறு வடிவங்களை எடுக்கிறது என்று நாம் பல்வேறு துறைகளிலே கேள்விப்படுகிறோம். ஆனால் காலாவதியாகின்ற பொழுது அந்த அன்பெல்லாம் வெளுத்து போய்விடுகிறது, சாயம் வெளுத்து போய்விடும். அன்பு என்பது சாயம் வெளுத்து போகாது, அது குறைந்து போகாது, அன்பு வற்றி போகாது, மறுத்து போகாது, மறைந்து போகாது. அன்பு என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்ற அருமையான ஒரு வாசகமாக இருக்கு. அவர்களிடம் இருந்த திருச்சட்டம், உன் முழு தேயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆன்மா ஆண்டவராகிய கடவுள் அன்பு சேர்த்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. இதுவே தலை சிறந்த முதன்மையான ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லா என்று சொல்லக்கூடிய. எனவே ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், கடவுள் அன்பாக இருக்கிறார். நான் ஏற்குறிப்பிட்டப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேரும், மற்ற மனிதர்களை அன்பு செய்கின்றவர்கள் எல்லோருமே கடவுளுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறார்கள். எனவே அன்பு செய் மனமே, அன்பு செய் என்று சொல்லுகின்ற சிந்தனையில் நாம் இந்த வாரத்தில் தியானிப்போம், ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்போம், அதிகமாக ஜெபிப்போம். அன்பு செய்ய மறக்கின்ற உள்ளங்கள் நிறைய இருக்கின்றன. சொந்த தாயினுடைய வயிற்றில் பிறக்கின்ற சகோதரனை சகோதரியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் பகைமையிலே வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். பகைமையிலே போரிடுகின்ற நாடுகளை பார்க்கின்றோம். பகைமையிலே போரிடுகின்ற மாநிலங்களை பார்க்கிறோம். தவித்த மனதிற்கு தண்ணி கொடுக்க வேண்டாமா என்று சொன்ன போன்று, காவிரியிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க விடாமல் தவிக்க விடுகின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். எனவேதான் அன்பு செய் மனமே, அன்பு செய் என்று சொல்லுகின்ற சிந்தனை எடுக்கின்ற பொழுது அன்பினுடைய தன்மையை கொடுத்தலாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதலாக இருக்கிறது, புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது, மன்னிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, உதவி செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. முழுமையாக பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதற்கான முயற்சியில் தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய வாழ்க்கை முழுமையாக எப்பொழுது நாம் அன்பு செய்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக இறைவனில், இயற்கையில், பிறரில், கடவுளில் நாம் கரைந்து போய்விடுகின்றோம். அதுதான் உண்மையான சங்கமமாக இருக்கும். எவ்வாறு ஆறு மலைகளையும் கற்களையும் பாறைகளையும் தாண்டி வந்து சமவெளிகளை தாண்டி கடலிலே சென்று சேர்கின்றதோ, அதுபோல நாமும் நம்முடைய நிறைகளோடும் குறைகளோடும் பலங்களோடும் பலவீனங்களோடும் அறிவோடும் அறிவில்லாத தன்மைகளோடும் நகர்ந்து பிறரை தேடி சென்று அன்பு செய்து ஆண்டவரிலே கலந்து வாழ வேண்டும். அதற்கான வரத்தை ஆண்டவர் தர வேண்டுமென்று இன்றைய வழிபாட்டிலே நாம் மன்றாடுவோம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்திற்காக நாங்களும் அக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசுவித்து எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் எங்களை அன்பு செய்வது ஒன்று பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்களும் அக்கு நன்றி செலுத்துகின்றோம். நிபந்தனையற்ற விதத்தில் நீர் எங்களை அன்பு செய்வது போன்று நாங்களும் பிறரை அன்பு செய்ய வேண்டிய ஆற்றலை மருளையும் தந்து வழி நடத்த வேண்டுமா? எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியார் பேராலேயே ஆமேன்.